சென்னை தீவுத்திடலில் 2 நாட்கள் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிற்பகலில் தொடங்கி வைக்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், சென்னையில் நடக்கக்கூடிய இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. போட்டி களம் தயாராக இருக்கிறதா, என்ன விவரம்? விக்னேஷ், தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் இன்று பிற்பகல் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்க இருக்கிறது. அதாவது இது இந்தியாவுக்கு மட்டும் புதிதல்ல. இந்த இரவு நேர பந்தயம் என்பது தெற்காசிய அளவில் முதல் முறையாக நடத்தப்பட உள்ளது. இதன் மூலமாக நமது சென்னை உலக அளவில் ஒரு கவனத்தை ஈர்க்க உள்ளது. ஏனென்றால் விளையாட்டுக்கு தமிழகத்தில் முக்கியத்துவம் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் கார் பந்தயம், அதுவும் நகர்பகுதியில் சாலையில் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த தீவுத்திடலை சுற்றி, அதாவது முக்கிய சாலைகள் அமைந்திருக்கக்கூடிய அந்த தீவுத்திடலை சுற்றி வரும் வகையில் தான் இந்த கார் பந்தயம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3.5 கிலோமீட்டர் சுற்றளவில் கார்கள் மிக வேகமாக அதிவேகமாக சீரிப்பாய உள்ளன. இன்று பிற்பகல் தொடங்கி இரவு வரை நடைபெற உள்ளது. அதேபோன்று நாளையும் நடைபெற இருக்கிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் சந்திர காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த கார்கள் வேக வேகமாக வரும்பொழுது தடுப்புகளில் மோதிவிடாமல் இருப்பதற்காக, பாதுகாப்புக்கான அந்த டயர்கள் எல்லாம் அமைக்குவதற்காக இங்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த முழுவதும் 3.5 கிலோமீட்டர் தொலைவிற்குமான அனைத்து இடங்களுமே முழுவதும் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கார்களுடைய அந்த பந்தய இடம் வரையறுக்கப்பட்டு அந்த பகுதிகள் எல்லாமே இது போன்ற பெரிய பெரிய பிளாக்கள், சிமெண்ட் பிளாக்கள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சுற்றளவு, அதாவது போர் நினைவு சின்னம், தீவுத்திடலிருந்து வரக்கூடிய அந்த கார்கள் போர் நினைவு சின்னம், அதே போன்று நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை, நாம் இருக்கக்கூடிய இந்த சாலையுடைய சாமி சிவானந்தா சாலையுடைய முடிவு பகுதியில் இருக்க அருகே பெரியார் சிலை இருக்கிறது. இது வழியாக, அதேபோன்று அண்ணா சாலை வழியாக சுற்றி கொடிமரச் சாலையை அடைந்து இந்த சுற்றளவு அமைந்திருக்கிறது. இதற்காக பார்வையாளர்களுக்கு 8000க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்பனைக்கு செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இது ஆப் மூலமாக இந்த விற்பனை நடைபெற்று வருகிறது. சுமார் 2000 ரூபாய், 1999 ரூபாயிலிருந்து இந்த டிக்கெட்டுகள் விற்பனையானது நடைபெற்று வருகிறது. குறைந்த விலை இருக்கக்கூடிய டிக்கெட்டுகள் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. அதிகமாக பொதுமக்கள் இதனை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் நாளையும் சேர்த்து கூட இந்த டிக்கெட்டுகள் வாங்குவதற்கான வசதிகள் இருக்கின்றன. அதே போன்று ஏற்பாட்டு பணிகள் நடந்து வருது. ஏற்கனவே சென்னையில் நேற்று இரவு பரவலா மழை பெஞ்சது. இன்னைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுற நிலையில, ஒருவேளை மழை குறுக்கிட்டா போட்டி வந்து பாதிக்கப்படுறதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? பிரியதர்ஷினி கேட்டது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் நேற்றைய தினம், ஏற்கனவே கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிக அளவு சென்னையில் மழை பெய்த காரணத்தால் அந்த கடந்த ஆண்டு இறுதியில் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் சென்னை முழுவதும் வெள்ளக்காடாக மாறியதன் காரணமாக இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் ரத்து செய்யப்பட்டது. அப்போது நடத்தப்படவில்லை. அதன் பிறகாக இப்பொழுது ஒரு 8 மாதங்கள் கழித்து தற்போதுதான் இந்த கார் போட்டி நடத்தப்படுகிறது. ஆகவே நேற்றைய தினம் இங்கு சென்னையை பொறுத்தவரையில் மழை அதிக அளவில் பெய்திருந்தது. இருந்தாலும் இந்த கார் போட்டி நடக்கக்கூடிய அந்த சாலையில் எந்த தண்ணீரும் தற்போதைய நிலையில் தேங்கவில்லை, உடனடியாக வடிந்திருக்கிறது. ஆகவே இன்றும் மழை பெய்தால் இந்த இடத்தில் தண்ணீர் தேங்காத அளவுக்கு தேவையான ஏற்பாடுகள், அந்த வடிவமைப்புகள் செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் மிக அதிக அளவாக மழை பெய்யும் பட்சத்தில் அதற்கான முடிவுகளை இந்த போட்டி ஏற்பாட்டாளர்கள் தான் முடிவு செய்வார்கள். தற்போது வரையில் இந்த போட்டி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை போட்டி நடக்கும் என்றே இந்த ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இந்த கார் பந்தயம் நடக்கக்கூடிய சாலை முழுவதுமே தற்போது தண்ணீர் வடிந்து நல்ல நிலையில் காணப்படுகிறது. ஒரு சில இடங்கள் தவிர மற்ற இடங்களில் ஒரு சிறு தண்ணீர் கூட இல்லை, அந்த அளவுக்கு காய்ந்த நிலையில் காணப்படுகிறது. இருந்தாலும் சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டமாக காணப்படுவதால் பிற்பகல் நேரத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த கார் பந்தயத்தை பொறுத்தவரையில் மிகவும் தேவையான முன்னேற்பாடுகள், அதோட திட்டமிடல்கள் ஏற்கனவே ஆலோசனைகள் பெறப்பட்டிருக்கின்றன. ஆகவே போட்டி இன்று மாலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். பிரியதர்ஷினி, சென்னையில் இன்னைக்கு நடக்க இருக்கிற ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்துட்டு வருது. ஒருவேளை மழை குறுக்கிட்டாலும் கூட அதற்கான முன்னேற்பாடு பணிகள் அப்படிங்கிறதும் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்குமார்.